நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே படுகுழின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகி நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மருவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கிருப இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் சுட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் தம்முடைய நன்மைகளால் நம்மை திருப்தி ஆக்குகிறார் Thank you வாழ்நாள நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் என் வாழ்நாளிலா நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் கத்து செய்த நன்மைகளை ஒருநாளும் மரவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே நடந்தாலும் பலன் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கத்து செய்த நன்மைகளே ஒரு நாளும் நாளுமறவாதே கத்து செய்த நன்மைகளே ஒரு நாளும் நாளுமறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளு மரவாதே உங்கள் கையில் ஒரு ஒரு வசனம் உங்கள் கையில் கொடுத்தோம்ல அந்த வசனத்தை பாதி பேர் கீழே போட்டு போயிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா கையில் வச்சுருக்கீங்களா அந்த வசனத்தில் ஒரு பக்கம் என்ன இருக்குது ஒரு பக்கம் என்ன இருக்குது ஒரு பக்கம் ப்ராமிஸ் இருக்குது இன்னொரு பக்கம் சரி இப்போ தான் என்னடா கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறேன் அந்த வாக்குத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம் அந்த வாக்குத்த வசனத்தை எல்லோரும் படிங்க சரி எல்லோரும் எடுத்தாங்க நானும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் எல்லோரும் படிக்கணும் அந்த வாக்குத்தத்தை வசனத்தை படித்து இன்றைக்கி இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் கைப்பிடி சொல்லுங்கள் இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நான் சொல்கிறது சத்தியம் நான் ஏதோ வந்து உங்களை பூச்சாண்டி காக்கிற சொல்லலாம் சொல்லலை வேத வசனம் ஒரு வெளிச்சம் இந்த வெளிச்சத்தில் நீங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்து போவீங்க ஏன்னா தேசத்தை இருள் மூடு சூழ்நிலைகள் வரும் இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன் இருள் மூடுற சம்பவங்கள்லாம் நடக்கும் இருள் போன்ற நிலைமைகள் வரும் ஆனால் நீங்கள் அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அப்படியே வசனத்தின் வெளிச்சத்தில் நான் இதை கடந்து போவேன் அப்போ நான் சொன்னது உங்களுக்கு நியாபகம் வரும் இன்றைக்கு விழிச்சோம் அன்றைக்கி இவர் இருள் இந்த இருள் வந்திருக்கு தேசத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கு தேசத்தில் இந்த போராட்டம் வந்திருக்கு அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் போய் இந்த வசனத்தை எடுத்து சொல்லணும் அன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின வார்த்தை எடுத்து சொல்லி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே ஓடணும் ஹல லூயா ஆண்டவர் நீங்கள் பின்னோக்கி போகிறதுக்காக இல்லை முன்னோக்கி போக தான் உங்களை அழைச்சிருக்கிறார் ஹல லூயா நீங்கள் அப்படியே ஸ்டேக்னேட் ஆகி அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறதுக்காக அழைக்கலை முன்னோக்கி ஓடுறதுக்காக தெய்வன் உங்களை அழைச்சிருக்கிறேன் ஹல லூயா நீங்கள் முன் கால காலை பின் வைக்காமல் ஓடுறதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார் அல்ல லூயா பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்க தொடர்ந்து ஓடத்தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் நீங்க நிக்கிறதுக்காக அழைக்கல ஓடுறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் சொல்லுங்க எப்ப எந்த பிரச்சனை எந்த போராட்டம் எந்த கஷ்டம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வசனத்தின் வெ வெளிச்சத்தில் அதை மேற்கொள்ளுவீர்கள் அதை ஜெயிப்பீர்கள் அல்ல லூயா இருள் வராதுன்னு சொல்லலை இந்த வருஷத்தில் ஒரு இருள் வரும் அது என்ன இருள் எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருள் வரும் நீங்க ஜெயிப்பீங்க பக்கத்தில் கைப்பற்ற சொல்லுங்க இருள் வரும் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இருள் வரும் நீங்க என்ன செய்வீங்க இந்த வருஷத்தில் ஜெயிக்கும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஊழியத்தில் ஒரு மகிமை வெளிப்பா தேசம் எங்கோ நடக்கிற ஊழியத்தில் ஒரு மகிமையை தேவன் கட்டளையிட போகிறார் இந்த வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் ஊழியம் நடக்கிறத உண்மையா ஊழியம் செய்கிறாங்களோ அங்கேலாம் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார் எப்படி மோசைக்கு தம்முடைய மகிமை காண்பித்தது போல சபைகளில் தேவன் ஒரு மகிமையும் ஒரு எழுப்புதலையும் தேவன் இந்த ஆண்டு கட்டளையிட போகிறார் அழ மோச மேலே ஒரு மகிமை இருந்துச்சுல்ல அது போல் ஆதி அப்போச நாட்களில் சபைகளுக்குள்ள ஒரு மகிமை இருந்துச்சுல்ல அந்த மகிமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிப்பட போகுது விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை ஆண்டவர் எழுந்து கட்டப்போகிறார் சபைகளை ஆண்டவர் எழுத்து நிறுத்தப் போகிறா ஜபிக்கிற வீரர்களை தேவன் எழுப்ப போகிறார் கரங்களை தட்டி கத்திரிக்க நன்றி செலுத்துவோம் தலை லூயா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சபைக்கு ஒரு அடையாளமான ஒரு வருஷம் இந்த வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பல ஆண்டுகளை நீங்கள் பல வருஷங்களாக அதை பேசும்படிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஒரு மாற்றத்தை ஆண்டர் கொண்டு வரப்போகிறார் அதில் லூவியா எப்போது யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இந்த வருஷம் இருக்காது அதில் லூவியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இந்த வருஷத்தில் சபைகளில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு எழுப்புதலை ஒரு ஜபாவியை ஊற்றப்போகிறார் கரங்களை தட்டி கத்திரையை மைமைப்படுத்துவோம் ஆலோய்யா ஆமின் சொல்லுங்க ஒரு பஞ்சம் தேசத்தை தூளுமொழிக்கு ஒரு சூழ்நிலை வரப்போகுது ஒரு பஞ்சம் இருக்கும் தேசத்துல இந்த ஆண்டு அதிக மழையும் இந்த தேசத்துல இருக்கும் நம்ம இந்திய தேசத்துல மழை இருக்கிறதுனால பலவிதமான அழிவுகள் தேசத்துல வரும்னு ஆண்டு சொன்னாரு ஊழல் லஞ்சம் இது போன்ற காரியங்கள்லாம் இன்னும் அதிகமாக பெருகும் ஆனா தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவர் வேறு பிரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டில் வருகைக்கான அடையாளங்கள் அதிகமாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு வறக்க முடியாத வருஷமாக இருக்கும் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்க முடியாத அந்த வருஷத்தை நீங்கள் எப்போவுமே நினைவில் வைக்கும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு செய்வேன் சொல்லியிருக்கிறார் கரங்களை தட்டி கத்தரை மையமப்படுத்துவோம் ஆல லூயா ஆம அது மட்டும் இல்லை இந்த இந்த ஆண்டில் பலவிதமான கள்ள தீர்க்கு தரிசலையும் கள்ள போதைகளையும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் வேறு பிரித்து காட்டுவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறேன் கரங்களை தட்டி கத்திரக்கு நன்றி செலுத்துவோம் இப்போ தேசத்தில் ஒரு விதமான யுத்தங்கள் நடக்குது அந்த யுத்தங்கள்லாம் முடிவுக்கு வரும் ஆனாலும் சில இடங்களில் யுத்தங்கள் எழும்புன்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் சில நாடுகளுக்குள்ள பூமி அதிர்ச்சிகளும் அதனால் மரணங்கள் அதிகமாக இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் மத மாற்ற தடை சட்டம் வந்து போடுறதுக்கான வழிகள் பல இடத்துல திறக்கும் ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் ஆனால் வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல லோய்யா ஆமேன்னு சொல்லுங்களேன் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் அரசு பணியாளர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு சலுகையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இப்படி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்காக இந்த காரியங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக ஜோம் பண்ணுங்க இந்த ஆண்டு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஜபிக்கணும் உங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தால் வாலிப பிள்ளைகள் தான் நீங்கள் ஜபிங்க அது மட்டுமல்ல தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக அவருடைய மரணங்கள் நடக்கக்கூடாது கடத்தல் சம்பவம் நடக்கக்கூடாது இளம் பிள்ளைகளை சத்துரு எவ்விதலும் தொடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பாரத்தோடு ஜபிக்கணும் லோயா கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்துடைய நாம மகிமைப்படுவதா இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் ஆமின் சொல்லுங்கள் இயர் ஆஃப் ஹானர் அதாவது உங்களை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டு ஆமின் சொல்லுங்கள் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை மேன்மைன்னு ஆண்டர் சொன்னார் அந்த வார்த்தையின்படி என்ன செய்ய போகிறார் அவங்கள மேன்மை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவான்னு சொல்லுங்கள் எப்படி சொல்லு உங்களை கனப்படுத்துவார் எப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் அதில் லூயா உங்களை தேற்றும்படிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து உங்கள் மேன்மையை மறுபடியும் கொடுக்க போகிறார் அதில் லூயா ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த மேன்மை அந்த கணம் இனி ஒரு நாள் ஒரு காலம் ஒருத்தருக்கு நடக்காத படிக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் ஹல லூயா ஆமின் சொல்லுங்க அதுக்கு முடிவே கிடையாது அப்படி ஒரு மேன்மையை இந்த ஆண்டு உங்களுக்கு வச்சிருக்கிறார் யோசேப்புக்கு வந்த மேன்மையை ஆமின் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லை ஏன்னா பார்வோன் அப்பத்தான் ஒரு சிங்காசனத்தை ரெடி பண்ணுறார் யாருக்கு யோசேப்புக்கு யோசேப்பு சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் யோசேப்பிட்ட சொல்றாரு ப நான் வந்து சிங்காசனத்தில் மட்டும்தான் ஒன்ன விட உயர்ந்தாள் மீதி எல்லாத்துக்கும் யார் தான் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசேப்புக்காக ஒரு சேர் யோசேப்புக்காக ஒரு போஸ்டர் யோசேப்புக்காக ஒரு காரியத்தை உத்தரவிட்டார் ஆமின்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்காக மத்திய அமைச்சர்களுடைய இடத்துலேருந்து கூட பிரதம மந்திரிகிட்டேருந்து இருந்து கூட இல்லை பிரைம் மினிஸ்டர்ந்து இருந்து கூட இல்லை முதலமைச்சர்கிட்ட கூட இருந்து தனியாக ஒரு உத்தரவு உங்களை நோக்கி வரும் கரங்களை தட்டி ஆண்டர்களுஷல் ஆர்டர் ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் அல ஒரு ஸ்பெஷலா ஒரு உத்தரவு உங்களை கனப்படுத்தும்படிக்கு வருகிறது அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துல ஆமின் சொல்லுங்க என்கிட்ட வந்து ஒரு சகோதரன் அடிக்கடி ஆஃபீஸில் வந்து பேசுவார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நல்லா பேசுவார் நல்லா எழுதுவார் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் எம்ஏ எம்எடுனார் எம்ஏ எம்எடு படிச்சுட்டு கிளார்க்கு விலைக்கு வந்திருக்கீங்களேன்னு அப்படின்னு கேட்டேன் இல்லப்பா நமக்குலாம் யாரு ப்ரொமோஷன் தரப்போகிறா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படி சொன்னார் ஆன் நான் ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த போஸ்ட்டில் அதுவும் அலுவலக பணியாளராகவே நான் இருந்துட்டு போகணும் அதுவும் ஓய் இருந்துட்டு தான் போகிறது ப்ரொமோஷன்லாம் நம்ம கொடுக்க மாட்டேன்றாங்க எங்கள் மைனாரிட்டியில் வேற ஆளை போடுறாங்கப்பா அப்படி சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்காக ஆண்டர் ஒரு உத்தரவு ஏன் போடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் எனக்காக எப்படி ஒரு உத்தரவு வரும் கவலைப்படாதீங்கன்னு கத்தர் உங்களுக்காக ஒரு உத்தரவு போடுவார் நான் சொன்னேன் நடந்தேன் என்ன தெரியுமா அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அலுவலக பணியாளரில் நேரடியாக யாரையும் நியமனம் பண்ணக்கூடாது இருக்கிற ஆளை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க கரங்களை தட்டி ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க ஆலே லூயா ஆமின் சொல்லுங்கள் இந்த ஆர்டர் வந்தோன்னே அவருக்கு ஃபோன் பண்ணேன் உங்களோட உயர்த்ததுக்காகவே இந்த உத்தரவு வந்திருக்கு ஆமின் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உங்களை உங்களை கடன் பண்ணுறதுக்காகவே உங்களை மேன்மைப்படுத்துறதுக்காகவே தெய்வத்தில் ஒரு உத்தரவு வருகிறது சிங்காசனத்துலேருந்து ஒரு உத்தரவு வருகிறது பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஒரு உத்தரவு வருகிறது முதலமைச்சர் ஒரு உத்தரவு வருகிறது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரால் கூடாத காரியம் உங்களை தேற்றும்படி என் சனத்தை என் பிள்ளைகளை என்னை ஆராதிக்கிற பிள்ளைய நான் தேற்றும்படிக்கு நான் அவளை படிக்கு இந்த காரியத்தை செய்வேன் ஹல லூயா உங்களை தேர்ச்சி உங்களை கனப்படுத்துகிற தேவன் உங்களை தேற்றும் மறுபடியும் தேற்றி உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹல லூயா ஆமேன்னு சொல்லுங்கள் அவர் எதையும் செய்ய வல்லவர் சர்வ வல்லம் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுயில தேவன் நீங்கள் இதை விசுவாசிக்கணும் நீங்கள் விழுவ நீங்கள் அதை நம்பணும் ஆண்டவர் இதை செய்வான்னு சொல்லி அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை எனக்காகவே ஒரு உத்தர வரும் நீங்கள் நம்புங்க எனக்காகவே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவான்னு சொல்லி நம்புங்க அலை லூயா எஸ்தருக்காகவே ஆண்டவர் ஸ்கிரியை செய்கிற தேவன் அலை லூயா ஆமின் சொல்லுங்க ஆண்டவர் எஸ்தர் யூத ஜனங்களுக்காகவே தேவன் ஒரு ஆளை ஆண்டு அங்கே அனுப்புவார் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு தூதனை ஆண்டு அனுப்புவார் சொல் நான் சொல்கிறேன் பக்கத்தில் கேப்படி சொல்லு உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு தூதனை ஆண்டவர் இந்த ஆண்டு அனுப்புவார் ஹலோ லோயா ஆமின் சொல்லுங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிஷப் ஜேக்கப் அவர் வந்து குடும்ப ஆசிர்வாத கூட்டம் இங்கே தீபாவளி மீட்டிங் நடக்குது மீட்டிங் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் அடுத்த நாள் காலையில் தான் புறப்பட்டு போனாங்க அவங்களும் உன்னை மனைவி வந்திருந்தான் ஜெபிக்கும்போது சொன்னார் சிங்காசனத்துலேருந்து ஓசன ஜோம் பண்ணுமோ சொன்னார் சிங்காசனத்துலேருந்து ஒரு உத்தரவு இன்னைக்கு வரணும் ஆண்டு வரேன் ஸ்பெஷலாக ஒரு உத்தரவு வந்து இவங்க வேலைக்கு போகணும் இவங்க படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க அவர் சொன்னது என்னால் மறக்க முடியல ஏன்னா இப்போ சொல்லும்போதே என் கண்ணில் அந்த காட்சி ஞாபகத்துக்கு வருது ஸ்பெஷலாக சிங்காசனத்துலேருந்து ஒரு உத்தரவு வரணும் ஆண்டு வரேன் அப்படின்னு அல்ல லோயா எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் டிஎல்சியில் இருக்கீங்களே எப்படியாவது அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கிடலாம்ல அப்படி இப்படின்னு அப்போ ஓசனாக சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து பணம் கொடுத்தோ இல்லை ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் வாங்கின அவசியம் இல்லை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாள் அதில் லூயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டு பாஸ் பண்ணாங்க ரிசல்ட்டை நாங்கள் பார்க்கல காலேஜில் பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணு சொல்லி அப்புறம் போனோம் சிங்கிள் பைசா சென்னைக்கு போய் ஆர்டர் வாங்குறதுக்கு கூட பணம் செலவு பண்ணல அவங்களே பஸ்ஸு வச்சு கூட்டி போய் அவனே ஆர்டர் கொடுத்து அவனே ஜாயின் பண்ணி அந்த பதினேழு நாளுக்கு அந்த ஆண்டிலே சம்பளம் வாங்க தேவன் கிரியேட் செய்தான் நான் சொன்னேன் ஸ்பெஷலாக ஒரு உத்தரவு ஒரு ஜிஓ ஒரு அரசாணை இந்த ஆண்டு உங்களுக்கு வருது நான் அந்த ரெண்டு தடவை குத் த நல்லா குதித்து அல்லே லூவியான்னு சொல்லி கையை தட்டி ஆர்ப்பரிச்சிருப்பேன் ஆனால் லூவியா உங்கள் ப்ரமோஷனுக்காக உங்கள் மேன்மைக்காக உங்க உயர்வுக்காக உங்க பிள்ளைகளை நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும்படி தேவன் ஒரு மேன்மையை கட்டையிட போகிறா ஒரு உத்தரவு ஆண்டவர் அனுப்ப போகிறா ஒரு ஸ்பெஷலா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆர்டர் அனுப்புகிறார் கரங்களை தட்டி உங்களுக்காகவே உங்களை தேற்றும்படி தம்முடைய பிள்ளைகளை தேற்றுமடிக்கு ஆமின் சொல்லுங்களேன் ஆமா இந்த ஆண்டு ஒரு மேன்மை நான் ஹானர் நீங்க எங்க போனாலும் கத்துறங்களை ஹானர் பண்ணுவார் நீங்க எங்க போனாலும் அங்கே ஒரு கனம் உங்களுக்கு இருக்கும் நேற்றைக்கு நேற்று மதியம் பன்னிரெண்டு மணி இருக்கும் ஒரு பாஸ்ட் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இப்போ தான் ஒரு சர்ச்சு கட்டி முடிச்சுருக்குறோம் இந்த ஆண்டு நாங்கள் நைட்டு சர்வீஸ் நடத்த போகிறோம் பிரதர் நீங்கள் வந்து ஜவம் பண்ணி ரிப்பன் கட்டி கொடு நீங்கள் ரிப்பன் வெட்டி அதை ஜவம் பண்ணி திறந்து கொடுத்தா போதும் அப்படின்னு ஃபோன் பண்ணார் நம்மளை கூப்பிடுறாரு நான் நினச்சேன் அப்போ தான் ஆண்ட சொன்னார் நான் சொன்னேன்ல ஹானர் பண்ணுவேன்னு அது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னார் ஹலோ லூயா ஆமாம் ஏன்னா அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படி இருந்துச்சு அங்கே அநேக பாஸ்டர்ஸ் இருந்தாங்க ஆனால் அதன் மத்தியில் ஆண்டர் என்ன கொண்டு போய் வச்சு அந்த சர்ச்சை டெடிக்கேட் பண்ணுறதுக்கு ஆண்டர் உதவி செய்தார் ஆமின்னு சொல்லுங்களேன் நான் சொல்கிறேன் உங்களை ஹானர் பண்ணுகிற நாள் வருது தேவன் உங்களுக்கு செய்த காலமும் குறித்திருக்கிற நேரமும் வந்திருக்கிறது தேவரி சுயவனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்திருக்கிற நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரங்களை தட்டி கற்றோடைய நாமத்தை அமைப்பிருக்கு ஹலோ லோயா நூற்றி ரெண்டு பதிமூணு படிக்கலாம் சங்கீதம் தேவரீர் எழுந்தருளி அன்பு தேவ ஜனமே உனக்கு இறங்குவார் அதற்கு செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆமின் சொல்லுங்க சொல்றேன் சிஓனுக்கு உங்கள் வா உங்கள் பேரை போட்டுங்க உங்கள் பேரை போட்டுங்க இப்போ வாசிங்க அந்த வசனத்தை எல்லோரும் படிக்கும் எல்லோரும் ஆ எனக்கு உங்கள் பேரை சந்திரனுக்கு எழு நீர் என்ன செய்வீர் இறங்குவீர் ஆ எனக்கு தயவு செய்யும் காலமும் எனக்கு குறித்திருக்கிற நேரமும் வந்தது கரங்களை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்தவும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் உங்களுக்கு குறிச்சிருக்கிற காலமும் உங்களுக்கு குறிச்சிருக்கிற நேரமும் வந்திருக்குன்னு சொல்லுங்க அல லூயா ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்குன்னு குறிச்சிருக்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூ இருபத்தி மூணில் எப்படி மேன்மைப்படுத்தணும் எப்படி உயர்வை கொடுக்கணும் எப்படி கனப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் பிளான் வச்சுருக்கிறாரோ அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேற போகுது ஆல லூயா ஆபரகாமுக்கு எழுபத்தி அஞ்சு வயசுலேயே ஆண்டவர் அழைச்சி வாக்குத்தம் பண்ணிட்டார் அது வந்து குறித்திருந்த காலம் எது வரைக்கும் நூறு வயது வரைக்கும் நூறு வயதில் தான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிச்சி ஆமாம் ஒரு ஈசாக்கு ஆண்டர் கொடுக்குறார் ஆமின்னு சொல்லுங்க அந்த ஈசாக்கு கொடுக்கப்பட்ட நூறாவது வயது தான் குறித்திருந்த நேரம் ஆமின் சொல்லுங்க அந்த அந்த நேரம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை பேர் நம்புறீங்க அதை அதில் லோயா கரங்களை தட்டி கத்தவுடைய நாமத்தை மையப்படுத்தும் அன்பு தெய்வப்பிள்ளைய உன்னை கனப்படுத்துகிற நீங்க செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் உங்களை கனப்படுத்துகிற நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உன் கனப்படுத்துகிற அவமானப்பட்ட இடத்துல கனப்படுத்துகிற உங்களை உதறி தள்ளினர் மத்தியில் கனப்படுத்துகிற காலம் குறித்திருக்கிற நேரம் வந்திருக்கிறது ஆண்டவர் எப்போ உங்களை அழைச்சாரோ அப்பவே உங்களை முன்குறிச்சிட்டார் அந்த நேரத்திற்குள்ள உங்களை நடத்த போகிறா ஆமின் சொல்லுங்களே அல லூயா அந்த டைம் வந்துருச்சு ஆமின் சொல்லுங்க உங்களுக்கு குறிச்சிருக்கிற டைம் வந்துருச்சு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நீங்கள் நன்மையை பெற வேண்டிய நீங்கள் சுகத்தை பெற வேண்டிய நீங்கள் விடுதலையை பெற வேண்டிய நீங்கள் வேலையை பெற வேண்டிய நீங்கள் ஆர்டரை ரிசீவ் பண்ண வேண்டிய வேலை அந்த டைம் வந்து விட்டது ஹா லூவியா பக்கத்தில் கைப்பற்ற சொல்லுங்கள் அந்த வேலை வந்துருச்சு அதை பெற்று கரங்களை தட்டி கத்திர மயிமைப்படுத்துங்க ஹலூயா ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் யாரும் சும்மா இருக்கக்கூடாது தேவோடைய வசனத்தை அப்படியே உள்வாங்கணும் ரே வரும் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது எனக்கு தான் அந்த ஆண்டவர் பேசுகிற நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அப்படியே நடக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் பேசிக்கிட்டே இருக்கணும் ஹலோ லுவையா ஆமாம் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும் இந்த வ இந்த சங்கீதம் வந்து இந்த சங்கீதக்காரன் முதிர்ந்த ஒரு ஒருவர் எழுதினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பல மொழிபெயர்ப்பில் இதை படிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவிது அப்சல்லோம்னால் துரத்தப்பட்ட பொழுது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ச தாவிது அவனுடைய குமாரன் அப்சல்லோம்னால் துரத்தப்பட்டு ராஜ்யத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு மிகவும் அவமானப்படுத்தப்பட்ட தான் இந்த சூழ்நிலை தான் அவர் இதை சொல்கிறார் என்னை மறுபடியும் என்ன செய்வீங்க மேன்மைப்படுத்துவீங்க மறுபடியும் என் ஸ்தானத்தில் உட்கார வைப்பீங்க ஏ மறுபடியும் எனக்கு சிங்காசனுக்கு தருவீங்க மறுபடியும் நான் இழந்ததை தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த வார்த்தை சொல்லுகிறதாக இந்த பகுதியில் நம்ம படிக்கலாம் அலலூயா இந்த பகுதியை படிக்கும் பொழுது எழுபத் சங்கீத எழுபத்தி ஒன்று மூணு படிங்க ஆ நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அழலூயா இதை பார்த்தீங்கன்னா மூன்று முறை எப்பொழுதும் 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 என்ற வார்த்தை நீங்கள் படிக்கலாம் அதில் முதல் காரியம் சொல்றாரு எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆமின்னு சொல்லுங்க இந்த சங்கீதக்காரன் தாவித ஆண்டவரை எப்படி பார்க்கிறாருன்னா கண்மலையாகியே அழலூயா கண்மலை என்று பார்க்கிறார் அதில் கீழே சொல்றார் எழுபத்தி ஒன்று மூணில் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை இட்டீரே அழலூயா என் கண்மலையாகிய நீர் தான் என்ன செய்ய முடியும் என்ன ரட்சிக்க முடியும் ரட்சிப்பு அப்படின்னா விடுதலைன்னு அர்த்தம் ரட்சிப்பு அப்படின்னா முழுவதுமான ஆசிர்வாதம் என்று அர்த்தம் ரட்சிப்பு அப்படின்னா நீங்க சுக வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் துளிருக்குன்னு அர்த்தம் ரட்சிப்பு அப்படின்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அர்த்தம் அழலூயா ஏதோ பாவத்திலிருந்து மாத்திர விடுதலை அல்ல நாம பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் லூயா அவர் சொல்லாரு என்னை பரிபூர்ணமான ஆசீர்வாதிற்கு நேராக என்னை மேன்மைப்படுத்துவதற்கு நேராக நடத்துகிற கண்மலையாக இருக்கும் நான் எப்போதும் உடைய கண்மலைக்கு நேராக வந்து நிற்பேன் அதான் சங்கீதக்காரனுடைய தாவிதனுடைய ஜபமாக இருந்தது ஹலோ நாம என்ன சொல்லுங்க இந்த கண்மலையை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை என்று ஒன்று ஒன்று படிக்கலாம் ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஜீவனுள்ள கல்லானாகிய அந்த வந்தவன் கிறிஸ்துவன் அதன் மேலே விசுவாசமா இருக்கிறவன் என்ன செய்வதில்லையா வெட்கப்படுவதில்லை வா படிங்க ம் உம் 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 ஆ பரிசுத்த கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே அந்தபடியே தெரிந்து பெற்றதுமான மூல மூலக்கல்லை சீயோனில் வைக்கிற மேல் அதில் இருக்கிறவன் வெக்கப் இந்த கண்மலை கிறிஸ்துதான் இந்த கண்மலையின் மேலே விசுவாசமாய் இருக்கிறவன் என்ன செய்வதில்லையா வெட்கப்பள் அன்பு தெய்வப்பிள்ளையில் நல்ல கவனிங்க இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் எப்போது வந்து நிற்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அலூயா உங்களை மேன்மைப்படுத்துகிற கண்மலையிட்ட எப்போது வந்து நிற்கணும் இந்த சங்கீதக்காரத்தை என்ன பிரச்சனை ஆனாலும் கர்த்தரிடத்தில் கர்த்துடைய சமூகத்தில் அந்த கண்மலை நோக்கி ஓடுகிறவராக இருந்தார் உங்களுக்கு பலவிதமான சூழல் வரலாம் பலவிதமான நெருக்கங்கள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் பிரச்சனை வரலாம் வியாதி வரலாம் என்ன வந்தாலும் நீங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் போய் நீங்கள் தஞ்சம் புகுந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை தேட வேண்டும் அல லூயா ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறாரு எப்போதும் ஜபம் சோர்ந்து போகாமல் அதாவது நூக்காது சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றும் அவசரம் படித்தீங்கன்னா எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார் அந்த வசந்த படிக்கலாம் லூக்கா பதினெட்டு ஒன்று பார்த்தீங்களா எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் உங்க அவர் என்ன செய்தார ஒரு அப்ப அவருடைய நோக்கம் என்ன ஏசு இந்த ஓமை சொன்னதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க வாயத்தன் சொல்லுங்க என்ன சொல் என்ன அந்த அந்த நோக்கம் என்னது சொல்லுங்கள் சோர்ந்து போகாம எப்போதும் ஜவம் பண்ணணும் பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள் எப்போதும் ஜவம் பண்ணணும் எப்போதும் கண்மலையினுடைய சமூகத்துக்கு வர கண்மலைக்கு வரணும் சொல்லுங்க எப்போதும் கண்மலைக்கு வரணும்னு சொல்லுங்களேன் இந்த வருஷத்தில் ஆண்டர் உங்களுக்கு சொல்லும்படியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் எப்போதும் கர்த்தரை தேடுகளாக இருக்க வேண்டும் கண்மலையாகிய கிறிஸ்துவை ஆகிய கர்த்தரை எப்பொழுதும் தேடுங்கள் ஆமின்னு சொல்லுங்க இந்த சங்கீதக்காரனுடைய மேன்மைக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சங்கீதக்காரன் உயர்த்தப்பட்டது காரணம் என்ன தெரியுமா எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரையே சார்ந்து கர்த்துடைய சமூகத்தில் போய் கர்த்துடைய சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனையை அறிக்கையிட்டு தேவன் தருகிற விடுதலையே தேவன் தருகிற ஆசுவாத்தை சுதந்திரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் அல்ல அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தரை உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேன்மைப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு கண்மலை கிறிஸ்துவண்டை கண்மலை ஆகிய கிறிஸ்துவத்தில் நீங்க உங்களை தாழ்த்து நீங்க எப்போதும் ஜபிக்கிறாளா இருக்கணும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஒரு தான் சொன்னார் சோர்ந்து போகாமல் எப்போது சிலருக்கு பிரச்சனை சில பாடு சில கஷ்டம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எங்கள் ஊரில் நான் ஊழியம் செய்கிறேன் எனக்கு திருமணம் ஆகலை எனக்கு பின்னாடி இந்த ஊழியத்தை யார் செய்வான்ற ஒரு பாரன்ச்சு நான் ஜோ பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் வந்து கேட்டாங்க நீ நீ உனக்கு பின்னாடி இந்த ஊழியத்தை யார் செய்ய போகிறா எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஊழியம் செய்கிற அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்களாம் இதை கேட்டோடனே அந்த அம்மாவுக்குள்ள அவசுவாசம் வந்து மூணு நாளாக உபவாசம் போட்டு ஜோ பண்ணிடுது எதுக்கு நமக்கு பின்னாடி இந்த ஊழியத்தை யார் செய்வாள் நமக்கு பின்னாடி நான் என்ன சொன்னோடனே நான் சொன்னேன் இந்த ஊரில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்படுறது தான் ஜோம் பண்ணுறேன் இந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுரும் அதுவே எனக்கு போதும் பண்ணியெல்லாம் ஏசுவை தான் நான் ஜோம் பண்ணிடுறேன் நான் போகிறதுக்குள்ளே நீங்களாம் ரட்சிக்கப்படுறதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நான் கேட்டேன் ஹலோ லூயா இதுக்கு சோகமாக இருந்து எத்தனை நாள் ஊசம் ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்ம ஆள் மூணு வேளை சாப்பிட மாட்டான் ஒரு ஆள் ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது ஒரு ஆள் ஒரு 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 ஆள் நம்ம நறுக்குன்னு சுருக்குன்னு படுற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால் நமக்கு என்ன வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு ஜபமே இருக்காது கர்த்தரை தேர்தல் ஆலயத்துக்கு போறது கிடையாது ஆண்டவர் சொன்னார் எப்பொழுதும் மந்தளையை கிடக்க கண்மலை நம்முடைய ஆண்டவ நீங்க எப்போதும் அவருடைய சமூகத்துக்கு போகணும் அதை தான் அவர் விரும்புகிறார் நீங்க கனெக்ஷனில் இருக்கணும் அதான் ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டர் உங்களுக்கு சொல்ல சொல்ல என்ன தெரியுமா இப்ப இந்த டிவி ஆன் பண்ண ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணுறோம் ஏன்னா வயரே கிடையாது எப்படி ஆன் ஆகுது அது ஒரு அலைவரிசை ஃபோன் வந்துச்சுன்னா எப்படி நமக்கு வயரே இல்லாமல் கனெக்ட் பண்ணுறாங்க அது ஒரு அலைவரிசை சேட்டலைட் மூலமாக உடனே லிங்க் ஆகுது அந்த அலைவரிசை அப்படியே இருக்கலை காற்றுல அது மாதிரி நீங்கள் அவரோடு அப்படியே லிங்க்லேயே இருக்கணும் அதுதான் ஆண்டர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்கள் லிங்க்கில் இருக்கணும் லிங்க் இல்லைன்னா மேன்மம் வராதுன்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் லிங்கில் இருக்கணும் ஆமின் சொல்லுங்களேன் அதில் சில ஆட்கள் எப்போயாவது நியூ இயர் வந்தால் தான் ஏதாவது ஒரு வசனத்தை வாங்குறது கலண்டரை வாங்குறது ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுவோம் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை வாங்கிடலாம் இந்த வருஷத்துலையா இல்லை எப்போவுமே நீங்கள் லிங்கில் இருக்கணும் ஆண்டர் விரும்புகிறேன் அது ஆண்டர் சோர்ந்து போகாமல் எப்போது அந்தபடியை தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவோட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வார் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் பக்கத்தான் கேப்டர் சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போறாரு நீங்கள் எப்போது ஜெபிக்கிறாளா இருக்கணும் அழ லூயா கண்மலையாகிய கத்தரை எப்போதும் தேடுங்கள் இது ஆண்டர் உங்களுக்கு சொல்ல சொன்னது ஆமின் சொல்லுங்க கண்மலையாகிய கர்த்தரை எப்போதும் அவர் தான் உங்களுக்கு அடிக்கப்பட்ட கண்மலை அவர் தான் உங்களுக்கு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் தான் உங்களுக்காக ரத்த சிந்திருக்கிறார் அவர் தான் மறிச்சிருக்கிறார் அவர் தான் மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த கர்த்தராகிய அந்த கண்மலையை அந்த சிலுவையை எப்போது நீங்கள் போய் நிற்கணும் எந்த பிரச்சனையாலும் எந்த சூழ்நிலாலும் அவருடைய சமூகத்தில் ஓடி போகணும் அதுதான் தேவன் விரும்பும்படி தேவன் உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன காரியம் ஹலோ லூயா நான் தெய்வ சமூகத்தில் போது மூன்று நாள் உவாசம் இருந்து முழுவதுமா தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஆண்ட சொன்ன வார்த்தை தான் நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்ட சொன்னது மேன்மைப்படுத்துவேன்ப்பா ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா எப்போது நீங்கள் அவர் சமத்து தாவிது என்ன பிரச்சனை வந்தாலும் தாவிதுக்கு விரோதமாக கூட இருந்த நானூறு பேர் அறநூறு பேர் எழும்பிட்டான் எழும்பி தாவிதை கல்லறிஞ்சு கொள்ளிடலாமா அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் தேவ தாவிது செய்த காரியன்னு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு போய் விசாரித்தான் தேவ சமூகம் போனார் அழ லூயா யோசவன் புத்தகத்தை நீங்கள் படிக்கும்பொழுது ஏழாம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்தில் அங்கே மூவாயிரம் பேர் அங்கே மூவாயிரம் பேர் குறைஞ்சு போனாங்க இஸ்ரோவேலில் குறைஞ்சு போனாங்க செத்து போனாங்க அவங்க ஒரு தோல்வி உண்டாயிடுச்சு இப்போ என்ன செய்யறது ஆண்டு ஒருவேளை நம்மளை விட்டு விலகி போயிட்டாரோ அப்படின்னு யோசிக்கல யோசுவா என்ன செய்தார் தேவ சமூத்து போய் உவாசத்தில் விழுந்து கிடக்கிறார் எப்பா இங்க ஒருத்தாக ஒருத்தர் இருக்கிறான் இவன் சாபத்திடான எடுத்து கொண்டு இருக்கிறான் அவனை கூப்பிட்டு விசாரி எல்லாத்தையும் வெளியில கொட்டிடுவான் அவனை கல்லறிஞ்சு கொள்ளுங்க அதுக்கப்புறம் ஆயி நான் என்ன செய்வேன் உனக்கு தருவேன் அல லூயா இப்படி தேவ சமூ எப்போதும் நீங்க கந்த நீங்க வந்தடையத்தக்க தக்க கண்மலை கிறிஸ்து எப்போதும் அவர் ரெடியா இருப்பார் அல லூயா ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் அட்டன் பண்ண முடியல நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணிக்கான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்து அப்புறம் என்னென்னு கேட்டு ஜோம் பண்ணும் ஆனால் ஒரு மணிக்கு நீங்கள் அந்த அலைவரிசைக்கு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் வரும் நாலு லூயா ஆமாம்னு சொல்லுங்க உங்க பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கண்மலையாக கிறிஸ்து இந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் இந்த கல்லின் மலையாக வருகிறவனை தேவன் வெட்கப்படுத்துவதில்லை இந்த சங்கீத சொல்லுது அவர் எப்படி முதல் வார்த்தை ஜபிக்கிறார் ஆரம்பிக்குது பண்ணுங்க கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் நான் ஒரு போது வெட்கப்பட்டு போகக்கூடாது அதுக்காக தான் நான் கண்மலையாகி விடத்தில் வருகிறேன் அன்பு தேவப்பிள்ளையை கர்த்தனை சொல்ல முடியாது சொல்ல காரியம் கண்மலையாகி கிறிஸ்துவடத்தில் நீங்கள் வரணும் மனுஷனை தேடி போகக்கூடாது பதவியை தேடி போகக்கூடாது பணத்தை வச்சு சாதிச்சலாமா நினைக்கக்கூடாது அவங்க மூலமாக சாதிச்சலாம் இவங்க மூலமா அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்துடலாமா இல்லை தேவன் அதை விரும்புவது கிடையாது நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து தேவ விசாரிக்கணும் நான் என்ன செய்யணும் நான் மேலே வர்றதுக்கு என்ன செய்யணும் நான் மேன்மைப்படுத்துவதற்கு இந்த பிரச்சனை நான் வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும் ஆண்டு வர அப்படின்னு தேவடத்தில் கேட்டு தேவனத்தில் விசாரிங்க தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவா நீங்க செய்ய வேண்டியது தேவ சமூகத்தை வரல தேவ சமூகத்துக்கு வாங்க கண்மலையாகி கிறிஸ்து பாதத்தில் மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டாள் தேவ சமூகம் தெரிந்து கொண்டா லூயா நீங்க தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க தேவ சமூகத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் ஹலோ லூயா ஆமாம் தாவிது அதனால தான் கண்மலை நான் வந்தடையத்தக்க கண்மலை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினால் எழுதப்பட்டிருக்கு யோசுவான் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏ யோசுவான் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் படித்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் சகல இஸ்ரோவில் ஜனங்களுக்கு உண்பதாக ஏன் மேன்மைப்படுத்தினான்னா யோசுவா வந்து அதிகாலை ஜபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார் யோசுவான் புத்தகத்தை நீங்கள் போய் படித்து பாருங்கள் நான் பல முறை அதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யோசுவா அதிகாலை ஜபிக்கிற ஒரு மனிதன் நீங்கள் அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் மேலே ஒரு வெற்றியின் கிரீடம் பூக்கும் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க அதிகாலையில் நான் எழுந்து ஜெபம் பண்ண வேண்டவரே பக்கத்தில் கைப்பற்ற ஒரு தீர்மானத்தோடு போங்க அதிகாலை எழுந்து ஜபம் பண்ணுங்கள் ஹலோ லவ்யா ஆமாம் சொல்லுங்கள் எப்படி ஜபிக்கணும் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதக்காரன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை கர்த்தரை துதிச்சாராம் ஏழு தரம் அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் எல்லாம் ஏழு தரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாரு அத நம்ம ஒரு தடவை வர்றதா பிரச்சனை ஒரு தர வர்றதே நமக்கு என்ன இருக்கு பிரச்சனையா இருக்கு தேவ சமூகத்துக்கு ஒரு நாள் ஒரு ஒரு நேரம் ஆண்ட சொன்னார் ஒரு மணி நேரமாவது நீ என்னுடைய சமூகம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தேவனுக்கு கொடுத்துட்டா அன்னைக்கு நீங்க ஜெயிச்சிடலாம் ஹலோ லூயா பக்கத்தில் கைப்பற்ற சொல்லுங்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது ஆண்டர் கொடுங்க ஹலோ லூயா ஆமாம் இதைத்தான் ஆண்டர் உங்களிடத்தில் விரும்புகிறார் ரெண்டாவது காரியம் இந்த கண்மலை ஆகிய அதாவது நீங்கள் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் எழு சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினாலு படிங்க எழுபத்தி ஒன்று பதினாலு அங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எழுபத்தி ஒன்று பதினாலில் நானோ எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன் ஹால லூயா நான் என்ன செய்வேன் தெரியுமா நான் எப்போதும் உம்முடைய சமூகத்துக்கு வருவேன் நான் எப்போதும் உம்மை நம்புவேன் ஹால லூயா நான் என்ன செய்வேன் எப்போதும் இந்த கண்மலையாய கிறிஸ்துவை நம்புவேன் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவனும் ஆண்டவர் என்ன செய்வார் உயர்ந்த அடைக்கலை பாருங்க இந்த இந்த சாரால குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயன் என் புத்தகம் பதினோராம் அதிகாரம் படிங்க விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றால் எத்தனை வயசில் எத்தனை வயசில் எத்தனை வயசு சொல்லுங்கள் தொண்ணூறு வயசில் ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒன்றே ஒன்று ஆண்டர் கொடுத்த வாக்குத்தத்தை மட்டுந்தான் ஹலோ லூயா அவங்கள கருப்ப செத்து போயிடுச்சு அவங்களுக்கு பலன் இல்லை சரீரத்தில் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பலன் கொடுத்து ஆண்டு அந்த கற்பத்தில் ஒரு பலனை கொடுத்து பிள்ளையை பெற்று எடுக்கும்படி தேவன் கிரியே செய்தார் இதுதான் அற்புதம் இதுதான் மேன்மை ஹல லூயா ஆமேன்னு சொல்லுங்க இப்படிப்பட்ட மேன்மையும் கணத்தையும் அந்த சாராளுக்கு கொடுத்தாரே அதே ஆண்டவர் அதே ஆண்டவரை நீங்கள் நம்பும் போதும் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹல லோயா இந்த எப்ரேர் பதினொன்று பதினொன்று நீங்கள் வீட்டில் போய் எழுதி வச்சு அப்படியே அதை டிக்ளேர் பண்ணணும் நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறீ என்ன வாக்குத்தம் நீர் என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அழ லூயா இந்த வார்த்தையின்படி நான் வெளிச்சம்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து பாடிக்கிட்டே வந்திருக்கிறேன் அந்த வெளிச்சத்தின்படி இந்த இருள் என் வீட்டை விட்டு போகணும் என் பிள்ளைகளை விட்டு போகணும் என்னை மேன்மைப்படுத்தும்படி நீங்க கிரியேஷன் நான் உங்க நம்புறேன்னு சொல்லுங்க அழ லூயா ஹலோ இதே அதிகாரத்தை நீங்கள் இந்த எழுபத்தி ஒன்றில் நீங்கள் படித்தீங்கன்னா எழுபத்தி ஒன் வந்து க தங்கீதக்காரனை தாவிது கர்த்தனை நம்புகிறேன் அவர் அவர் வந்து எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறார்னா அவர் சொல்கிறார் நீங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் கற்பத்தில் பொழுது நீர் என்னை ஆதரித்தின்னு சொல்கிறார் கற்பத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்தீங்க ஆதரித்து கற்பத்திலேருந்து ஒரு குறை இல்லாமல் என் வெளியில் கொண்டு வந்தது நீங்கள் தான் கற்பம் வந்து மூணு மாதத்தில் சிலருக்கு அழிஞ்சு போகுது சிலருக்கு இல்லாமல் போகுது சிலருக்கு வெளியில் வந்துடுது என்னென்னமோ நடக்குது ஆனால் இங்கே ச சங்கீதகாவி சொல்கிறார் ஒரு குறையில்லாமல் என்னை என்னை காயின் கருவுலேருந்து வெளியில் கொண்டு வந்து என்னை ஆதரிச்சிங்களே சிறு வயது தொடங்கிய என் நோக்கமும் நம்பிக்கையாக இருந்தீங்களே எழுபத்தி ஒன்று அஞ்சு இள வயதில் நீங்கள் தான் எனக்கு போதுமானவராக இருந்தீங்க அவர் சொல்கிறார் ஏன்னா நான் 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 சிறு பயனாக இருந்தேன் நான் இளவன் இளவையாக இருந்தேன் முதிர் வயதுமாக ஆனால் ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் என்ன செய்யலை ஒரு நாளும் பார்க்கல பார்க்கலையா நீர் என்னை கொண்டு பெரிதானவைகளை செய்தி ஒரு கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு என்னை பயன்படுத்தினீங்க அண்டபுர உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை நீங்க அதே அதிகாரம் சங்கீதம் எழுபத்தி ஒன்னுல கீழே படிச்சீங்கன்னா எழுபத்தி ஒன்று பத்தொன்பது படிங்க தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது நீர் பெரிதானவைகளை செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அண்ட பெரிய காரியங்களை கொண்டு செய்திருக்கிறீங்க நான் அநேகருக்கு ஒரு புதுமை போல இருக்கிறேன் எல்லாம் என்னாரும் ஆச்சரியமா பார்க்குறான் காரணம் என்ன தெரியுமா நீங்க என் கூட இருக்கிறத நான் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன் உன்னுடைய வாக்கு என்னுடைய சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் சொல்றாரு ஹலோ லூவியா அன்பு தேவ பிள்ளைகளே தேவடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க இயற்கை அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் ஹலோ லூய்யா ஆமன் ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க அந்த ஆள் கையை வச்சோன்னே நான் கீழே விழுந்துறேன் எனக்குள்ளே பிசாஸ் இருக்குமா அப்படி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்படி நிறைய பேர் ஏமாத்துகிறாங்கம்மா ஏமாத்துறீங்க எப்படி சொல்கிறாங்க அந்த ஆள் எங்கே கை வச்சாருன்னு கேட்டேன் இந்த இடத்துல வச்சார் எவ்வளோ நேரம் வச்சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எவ்வளோனா யாருக்க வச்சு பாருங்கள் அந்த கையை வச்சு இந்த இடத்துல அமுக்கி பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே அமுக்கி பாருங்க அவர் என்ன செய்வார் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த இடத்துல கோழியாற்ற அடித்தனால தான் அந்த கோலியாத்த என்ன செய்தான் அவ்வளோ பெரிய ஆள் கரெக்டாக ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து சரியாக அடிக்கிறதுக்கு அந்த கோலியாத்தை வீழ்த்திறதுக்கு ஆண்டவர் தாவிதை பயன்படுத்தினார் ஆமேன்னு சொல்லுங்க அதனால் ஆண்டவர் என்ன கொண்டு பெரிதான காரியங்கள்லாம் செய்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அல லூவையா அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அது அப்படியே என் வாழ்க்கையில் பழிக்கும் நான் விரும் நான் நான் நம்புகிறேன்னு சொல்லி நானோ உமை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்களா ஆமேன்னு சொல்லுங்களேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தரத்தில் எதிர்பார்க்கிற என்ன காரியம் தெரியுமா இந்த வருஷத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பணும் ஒன்லி பிலீவ் ஜீசஸ் ஏசுவை நான் நம்புகிறேன் எனக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசுவை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க அல லூயா சொல்லுங்கள் எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நான் நம்புகிறேன் எனக்காக மறித்த ஏசுவ நம்புறேன் அல லூயா எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவை நான் நம்புறேன் என்னுடைய பாவங்களை என்னுடைய சாபங்களை என்னுடைய நோய்களை என்னுடைய இருல சிலுவையில் அவர் நொறுக்கி போட்டு எனக்கு ஒரு ஜெயம் எடுத்திருக்கிறார் நான் நம்புறேன் அதான் யோபு சொல்றாரு நான் போகும் வழியை அவர் என்ன செய்திருக்கிறார் அல லூயா இந்த வருஷம் நீங்க போற வழியெல்லாம் அவர் கூட வந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் செய்ய நினைத்தார் அதனால் கண்மொழியாகிய கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள் ஆமேன் சொல்லுங்க ஹலோ லூயா ஆமீன் சொல்லுங்களே பக்கத்தில் கைப்பற்ற கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்புங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவை பக்கத்தில் கைப்பற்ற கண்மலையாக கிறிஸ்துவை நம்புங்க முதல்ல சொன்ன கண்மலையாகிய கர்த்தரை தேடுங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்புங்கள் மூணாவது கண்மலையாகிய கிறிஸ்துவை எப்போதும் துதியுங்கள் ஹலோ லூயா மூணாவது காரியம் கண்மலையாய கிறிஸ்துவை எப்போதும் என்ன செய்யுங்க சங்கீதக்காரன் வந்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மையும் நினைச்சு அவரை புகழ்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அதனால தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இந்த தாவிது இப்ப தேசத்தை ஆட்களை மேய்க்கிற மாதிரி தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சார் அவர் செய்த எல்லா நன்மையும் நினைச்சு அவரை புகழ்கிற ஒரு மனிதனா அந்த அதே சங்கீதத்தில் நீங்க பலமுறை படிக்கலாம் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் பலமுறை படிக்கலாம் அவர் அவர் கத்துற எந்தெந்த இடத்துலலாம் எப்படிலாம் துளிச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்குது எழுபத்தி ஒன்று ஆறு படிங்க உம்மால் ஆதரிக்கப்பட்டே ஆ உண்மையே நான் எப்போது நான் துதிப்பேன் அந்த வசந்த சொல்லுங்க உண்மையே நான் அப்பதான் உங்களுக்கு மேன்மை வரும் நீங்க மனுஷரை துதிச்சிங்கன்னா அது தேவனுக்கு அறிவறுப்பு மனுஷரை புகழ்ந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பு நீங்கள் மனுஷனை புகழ் பாடினீங்கன்னா தேவனுக்கு அருவறுப்பு அரசியல்வாதிகளை புகழ் பாடினீங்கன்னா அது தேவனுக்கு அருவறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் புகழ் பாடினீங்கன்னா அது தேவனுக்கு அருவறுப்பு ஹலோ லோயா நீங்கள் மனுஷனை க அதாவது மனுஷனுக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம் நம்ம கணம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் தேவனுக்கு நிகராக வச்சு புகழக்கூடாது இதுதான் மனிதர்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஊழியக்காரில் கூட நம்ம நம்ம கனம் அதுக்கு மேலே ஆண்டவர் தான் அது கிரியை செய்கிறான்னு நம்ம விசுவாசிக்கணும் அல லோயா ஆமின் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய இடத்துல யாரையும் வச்சு பார்க்கவே முடியாது ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை அருவருக்கிறார் அந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆமேன்னு சொல்லுங்க மனுஷனுக்கு பாட வேண்டிய அவசியமே இல்லை இவங்களுக்கு இதை செஞ்சா இல்லை இவங்க மூலமாக இதை இந்த காரியத்தை சாதிச்சலாம் அப்படி நீங்கள் நினைச்சுட்டீங்கன்னா தேவன் அதை அறிவு அதை வெறுக்கிறார் அங்கே தேவன் உங்களை மேன்மைப்படுத்த முடியாது தேவன் உங்களை கனப்படுத்த முடியாது பார்வோன் யோசிப்பிட்ட கூப்பிட்டு தன்னுடைய சொப்பனத்தை சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் எப்போ நீ உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் நீ என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்ய என் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது யோசேப்பு பொறுப்பா நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் உங்கள் சொப்பனத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லலை அவர் சொல்லலை என்ன சொன்னார் நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார் ஹலோ லூயா நீங்கள் மேன்மை வரும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை கர்த்தரை புகழணும் அப்படின்னா கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இந்த வர யார் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தாருப்பா இந்த வீடு யார் கொடுத்தது நான் நாற்பது வருஷமா கட்டி நான் என்னுடைய வேலையினால நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான விலனை கர்த்தர் கொடுத்தாரு ஹலோ லோயா ஆமன்னு சொல்லுங்க நீங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்தணும்னு தேவன் விரும்புகிறார் ஹலோ லூயா எல்லாவற்றிலும் கர்த்தரை புகழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க கர்த்தரை உயர்த்துங்க ஆம யாரை உயர்த்தணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்போது இது எப்படி வந்துச்சு எப்படி வாங்கினீங்கன்னா ஆ நான் அப்படி வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது இது கர்த்தர் கொடுத்தாரு இது கர்த்தர் வாங்க வச்சார் இது கத்தர் கிரியை செய்தார் கர்த்தர் கொடுத்த சுகம் கர்த்தர் கொடுத்த விடுதலை கர்த்தர் கொடுத்த இப்படி சொல்லி பாருங்கள் இந்த யோசேப்பு சொன்னார் பாருங்கள் பார்வோனே எனக்கு மங்களகரமான உத்தரவரலி செய்தார் ஹலோ தேவனே எனக்கு மங் பார்வோன்ற சொல்கிறார் தேவனே எனக்கு மங்களகரமான உத்தரவு வரலி செய்வார் அன்பு பிள்ளைகளே உனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆண்டவர் தான் உத்தரவு கொடுக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க இப்போ யாரை முன்னாடி நிறுத்துறாரு அதான் நான் உண்மையே துதிப்பேன் கற்பத்திலிருந்து வந்த நாள் முதற் கொண்டு என்னை ஆதரித்து நீங்கள் தான் ஆண்டவுற என்ன இந்த நாள் வர சுமந்து வந்திருக்கீங்க நீங்கள் தான் இந்த நன்மையை பார்க்க வச்சுருக்கீங்க நீங்கள் தான் இந்த ஊழியத்தை கொடுத்தது நீங்கள் தான் இந்த ஆசுவாத்தை கொடுத்தது இந்த நன்மையை கொடுத்தது என் பிள்ளைகளை கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவுற கர்த்தரை புகழ வேண்டும் எத்தனை முறத்தில் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க இருக்க பாருங்க எழுபத்தி ஒன்று எட்டு படிங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று எட்டு ம் ம் பார்த்திங்களா நாள்தோறும் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக ஆ எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆ ஆ உண்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் எதை துதிப்பேன் உங்களுடைய சத்தியத்தையும் உ உங்களுடைய சத்தியத்தை நான் துதிப்பேன் சொல்கிறார் ஆ படிங்க பரிசுத்தரி ஆ துற மண்டலத்தை கொண்டு பாடுவேன் எழுபத்தி ஒன்று பதினாலு எப்படி சொல்கிறாரு நான் மென்மேல் உண்மை துதிப்பேன் சொல்லுங்கள் எப்படி துதிப்பேன்றாரு வாயத்தரன் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் வாய அந்த பின்னாடி சொல்லுங்க அந்த பக்கம் மென்மேலும் ஹல லூயா சிலர் போனீங்கன்னா அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க நாள் முழுவதும் அங்கே எப்படி நடந்துச்சு இங்கே எப்படி நடந்துச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொல்லுப்பா ஹல லூவியா இதெல்லாம் கர்த்தர் செஞ்சார்னு சொல்லுங்க ஹல லூயா மனுஷரை பற்றி பேசுறது அறுவருப்பு அன்பு அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த வருஷத்தில் நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் வாய் தேவனை துதிக்கணும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்கள் வாய் தேவனை துதிக்கணும் தேவனுடைய சத்தியத்தை துதிக்கணும் தேவனுடைய வல்லமையை முன்னிட்டு அவரை துதிக்கணும் அழ லூயா உங்கள் பெருமை பேசுறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை அழ லூயா அவருடைய சத்தியத்தை பேசத்தான் உங்களை அழைச்சிருக்கிறார் ஆமே பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்கள் பெருமையை விட்டுட்டு சத்தியத்தை பேசுங்க லூயா இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் தீர்மானம் எடுக்கிறீங்களா இந்த வருஷம் கண்மலையாகிய கர்த்தரை தேடுவேன் விசுவாசிப்பேன் கண்மலையாகிய கர்த்தரையை நான் புகழுவேன் இத சங்கீதக்காரன் சொல்றாரு நாள்தோறும் நான் செய்கிறேன்றார் எப்படி நாள்தோறும் நீங்க படிச்சீங்களா அதே சங்கீத சங்கீதத்தில் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம் எல்லாரும் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம் நாள்தோறும் எழுபத்தி ஒன்று எட்டு ஆ நாள்தோறும் முது மகத்துவத்தினாலும் நிறை எப்படி 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 ஏ முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் நான் தேவனையே துதிப்பேன் அப்படி சத்திய தேதியே துதிப்பேன்ன்றார் அல லூயா நான் மனுஷரை புகழ மாட்டேன் ஆமேன் ஹலூயா நாள்தோறும் இன்னொரு வசனம் படிக்கலாம் அதே சங்கீத எழுபத்தி ஒன்றுல படிங்க எழுபத்தி ஒன்றுல பதினஞ்சு படிங்க நாள்தோறும் உமது நீதியையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் நான் என் என் நாவு அவருடைய ரட்சிப்பை சொல்லும் ஏன் தெரியுமா பின்வரு பின்வரு சந்ததிக்கு நான் தான் சொல்லணும் அதில் கீழே சொல்றாரு அவருடைய வல்லமையை என் பிள்ளைகளுக்கு யார் சொல்லுவா என் தலைமுறைக்கு யார் சொல்லுவா என்னுடைய எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற ஜனத்துக்கு யார் சொல்லுவா அவருடைய நீதி அவருடைய வல்லமை அவருடைய பராக்கிரமத்தை அவருடைய கிரியைகளை அவருடைய மகத்துவத்தை அவருடைய சத்தியத்தை அவருடைய மகிமையை நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை யார் சொல்ல முடியும் நான் தான் சொல்ல முடியும் சொல்ல நாள்தோறும் நான் சொல்லுவேன் அவருடைய ரட்சிப்பேன் என்னை விடுதலையாக்கினாரு என்னை பாவத்தில் விடுதலையாக்கினார் என்ன சத்தியத்தை காண்பிச்சு என்னை தெரிந்து கொண்டாரு அந்த சத்தியத்தை நான் நாள்தோறும் அறிவிப்பேன் இன்னைக்கு ஒரு தீர்மானம் இன்னைக்கு ஒரு பொருத்தனை அண்டு ஒரு நாள்தோறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் இயேசு பற்றி சொல்லுவேன் ஒரு தீர்மானம் எடுத்துக்க ஆண்டர் உங்களை விடுதலை ஆக்கினா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு ஒருத்தருக்கார் பற்றி சொல்லுங்க ஒருத்தருக்கார் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் ஒருத்தருக்காரு இயேசுவை பற்றி சொல்லுங்கள் ஹலோ லூயா படிக்கலாம் எழுபத்தி ஒன்று பதினெட்டு எழுபத்தி ஒன்று பதினெட்டு இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் அலே லூயா இப்போதும் தேவனை இந்த சந்ததிக்கு உன்னுடைய வல்லமைய வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் அலே லூயா இந்த சந்ததிக்கு நான் தான் சொல்லணும் அது உங்கள் மேலே விழுந்த கடமை ஹலே லூயா ஆமேன்னு சொல்லுங்க ஆமாம் நாள்தோறும் அவருடைய துதியை சொல்லணும் நாள்தோறும் அவருடைய மகத்துவங்களை சொல்லணும் நான் அவருடைய நீதி அவருடைய ரட்சி பண்ண அறிவிக்கிற ஆளாக இருக்கணும் இதுக்கு தான் ஆண்டர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் எதுக்கு தான் ஆண்டர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் ஆறு காரியம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக அந்த எழுபத்தி ஒன்றை படித்து பாருங்கள் அதில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு இதுக்கு தான் ஆண்டவர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து மறுபடியும் என்னை தேற்றுக்கிற தேவனாக இருக்கிறேன் நீங்கள் இப்போ வசனத்தை படிக்கலாம் எழுபத்தி ஒன்று இருபது படிங்க சிலருக்கு கேள்வியாக இருக்குது என்னோ வாக்குத்த வசனமே இன்னும் சரியாக சொல்லலையே கண்டிஷனாக சொல்லிகிட்டு இருக்கோமே வார்த்தை என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க எழுபத்தி ஒன்று படிங்க எழுபத்தி ஒன்று இருபது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கத்தரை துதிக்கலாம் அன்பு தேவ பிள்ளையே எதனால் செய்யும் போது கர்த்த உன்னை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மறித்து போன மனுஷனை கூட உயிர்ப்பிக்க முடியும் கல்லுகளை கூட ஆபரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண முடியும் அல லூயா சொல்லுங்க இல்லாத ஏன்னா லாசுருவ கல்லலையில் வச்ச பிறகு ஆண்டவர் வந்து அங்கே என்ன செய்தார் அதுதான் அவருடைய மேன்மை அந்த மேன்மையை அந்த மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் ஆண்டு உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் எல்லாம் மறிச்சு போச்சு செத்து போச்சு ஒண்ணுமே இல்லைன்னா கூட தம்முடைய உயிர் பிக்கிற வல்லமை அனுப்பி தேவன் எழுப்ப முடியும் நீங்க முடியாதுன்னு நினைக்கிற காரியத்துல தேவன் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார் அல லூயா ஆமின்னு சொல்லுங்க நீங்க இதெல்லாம் செய்யும் போதுதான் இந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியும் ஆமாம்னு சொல்லுங்க மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதுனால தான் அவருடைய பாதத்திலே அமர்ந்து கிடந்தால்தான் கண்மலையாக கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தனால தான் ஆண்டவர் ஏசு அங்கே தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமைய அந்த பெத்தானியாவில் அந்த கல்லறையில் வெளிப்படுத்தினா அழ லூயா நாலு நாளாச்சு நாரி போகும்னு சொல்கிறாங்க நாலு நாளாச்சே நாரி போகுமே இப்போ போய் கல்லறையை புரட்ட சொல்றாரு அன்புதேவ் எத்தனை நாளானாலும் பரவாயில்ல ஆண்டவர் மறித்துப் போனவர்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இல்லாத வைகளை இருக்கு இருக்கிறவையில் போல அழைக்கிற தேவன் இல்லை ஆனால் இருக்குன்னு கூப்பிடுறாரு இல்லை முடிஞ்சு போச்சு ஆண்டவரால உயிர்ப்பிக்க முடியும் செத்து போச்சு காராவுடைய அந்த சாராளுடைய கற்பம் ஆண்டவர் அந்த பலனடையும்படி வாக்கு தத்துவத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிற தேவன் அதனால தான் சங்கீதக்கான தாவி சொல்றாரு நம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி தேவடைய வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது பக்கத்தில் கைப்பிடிச்சோம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டு ஒரு மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வல்லமையை அனுப்பி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் நீங்க வெட்கப்பட்ட இடத்துல தேவன் மேன்மைப்படுத்த போகிறா லூயா ஆமேன் சொல்லுங்க நீங்க அவமானப்பட்ட இடத்துல உங்க மேன்மைப்படுத்த போகிறா லூயா ஆமேன் உயிர்ப்பிக்கிற இழந்ததை திரும்ப தந்து தேவன் மேன்மைப்படுத்த போகிறா யோகா எழுதின தீர்க்க சொல்லி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அதாவது அந்த பூச்சிகளின் அதாவது வெட்டுக்கிளி பச்சை கிளி பூச்சிகளுடைய அது அந்த 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 பூச்சிகள் எல்லாம் அரிச்சு போச்சே அந்த வருஷங்களுடைய விளைவை நான் திரும்ப அளிப்பேன்னு சொல்கிறார் அல்ல லூயா யோகா எழுதின தீர்க்க சொல்லி ரெண்டாம் அதிகாரத்தில் படிங்க யோகல் ரெண்டு இருபத்தி அஞ்சு படிங்க வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அதை ஆண்டோட உயிர்ப்பிக்கிற வல்லமை எப்படியா ரெட்டிப்பா தருகிற தேவன் யோபு இழந்த எல்லாவற்றிலும் எப்படி கொடுத்தாரு ஆண்டவர் ரெட்டிப்பா நீ இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பா தருகிறதா அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லம ஆமா சொல்லுங்க பக்கத்தில் கைப்பற்ற சொல்லுங்கள் நீங்க இழந்து எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக தந்து ஒரு மேன்மை ஆண்டு தரப்போகிறார் நீங்க இழந்து வந்திருக்கீங்க எதாவது குறிச்சி இழந்து வந்திருக்கிறீங்களோ எந்தெந்த காரியத்தை இழந்து வந்திருக்கிறீங்களோ சுகத்தை இழந்திருக்கலாம் சரீரத்தில் சில விளைவினங்கள் நிமித்த சில உறுப்புகளை கூட இழந்திருக்கலாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய தேவன் அல லூயா வருமானத்தை இழந்திருக்கலாம் தொழில் இழந்திருக்கலாம் நீங்க இழந்து வந்த காரியத்தை ரெட்டிப்பாய் யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திரும்ப அதான் தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஐயோ அதே போல் தான் சங்கீதக்காரன் தாவிது சிக்கலாக்கில் இருக்கும் பொழுது அவளுக்கு விரோதமாக வந்த மனிதர்கள் என்ன செய்தாங்க அதை தீக்கரை ஆக்கிட்டாங்க அந்த தாவிது தேவ சமூத்து அழுது போது நீ போ தண்டை தொடர்ந்து போ முன்னேறி போ ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொள்வாய் நான்ட சொன்னார் ஒன்று ஒன்று சாம்பியின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே முப்பதாம் அதிகாரத்தில் யோ தாவிது எல்லாவற்றையும் என்ன செய்தாட்டாராம் திருப்பிக் கொண்டா நீங்கள் படிக்கலாம் ஹலோ லூயா ஆமின் சொல்லுங்க அன்பு தேவ பிள்ளையே அதே போல் ஆண்டவர் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வதற்கு உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறா ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் குறையாம திரும்ப தரும்படிக்கு தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை அவர் வெளிப்படுத்துவான்னு சொல்லுங்க ஆல லூயா அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை மறுபடியும் வெளிப்படும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லுங்க ஆல லூயா ஒன்றும் குறையாமல் தேவன் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார் ஒன்று சாமியல் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பண்ணி ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் சொல்லுங்க அப்படி இழந்தது எல்லாத்தையும் திரும்ப தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை தேற்ற போகிறார் சொன்ன வார்த்தை கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி நன்றி செலுத்துவோமா நீ இழந்ததை திரும்ப தந்து உங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவை நீ இழந்த மேன்மை இழந்த கிருபை இழந்த அபிஷேகத்தை இழந்த வரங்களை இழந்த வல்லமையை இழந்த ஜபாவிய மறுபடி தந்து உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அப்படி ஒரு மேன்மை ஆண்டர் வச்சிருக்கிறார் அல லூயா இந்த தாவிதி இழந்தது திரும்ப ஆண்டவர் தந்தார் ஆமேன்னு சொல்லுங்க அல லூயா மூன்று விதமான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் ஒன்று உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத அறியும்படி கிரியை செய்ய போகிறார் உங்களுக்குள்ளே நீங்களே சில வேலையில் நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு சந்தேகம் வருது நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன்றார் தங்கீதக்காரன் நீ எனக்குள்ளே ஆண்ட இருக்கிறார்கு சந்தேகம் ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகிறாரா எனக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஆண்டர் ஆண்டர் சொல்லாரு இந்த வருஷத்தில் ஓன் கூட இருக்கிறத நீ பார்க்க போற என்றார் லூயா நல்ல கரங்களை தட்டி அதான் மேன்மை ஆமேன் சொல்லுங்க எப்படி மேன்மைப்படுத்துவான் தேற்று வரான் நான் உன் கூட இருக்கிறேன்றதை நீங்கள் பார்ப்பேன் அழ லூயா நீ போப்பா கிதியும் உனக்கு இருக்கிற கொஞ்சம் அவன் பயந்து போய் இருக்கிறான் இத்தனை பேரை நான் எப்படி முந்நூறு பேரை கொண்டு நான் நீ போ கர்த்தர் எங்க கூட இருக்குமானா இந்த அற்புதங்கள்லாம் இல்லையே நீ போப்பா நான் உனக்கு கொண்டு அற்புதம் செய்கிறேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே போவீங்க மலைகள் விலகும் ஆண்டவர் மலையை கூட உங்களுக்காக அல லூயா தடைகள் விலகும் ஆண்டவர் உங்களுக்காக வழியை தலைப்பாரு ஆமின் சொல்லுங்க முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறத அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் வெளிப்பட போகிறார் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வெளிப்பட போகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் வெளிப்பட போகிறார் பெரிய காரியங்களை செய்யும்படி வெளிப்பட போகிறார் மகிமையான காரியங்களை செய்யும்படி வெளிப்பட போகிறார் கரங்களை தட்டி கத்தனை சோதனமான நம்பர் ஒன் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் கண்ணு பார்க்கும்போது என்கிட்ட ஆண்டர் இருக்கிறத நீங்கள் தான்ப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி நீங்கள் சொல்லும்படி ஒரு அற்புதம் நடக்கும் யோசுவாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லும்போது சரியாக நான் ஒன்பது மணிக்கு முடிச்சிடுவேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது செய்தி முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாம் பண்ணி வாக்குத்தாட்டையும் கேலண்டர் கொடுத்து அனுப்பிடுவேன் நீங்கள் கவலைப்பட வேணாம் சரியாக எந்திரிச்சு யாரும் போயிடக்கூடாது இல்லை ஃபைவ் மினிட்ஸில் மெசேஜ் முடிஞ்சிடும் இப்போ கண்டிஷன்லாம் சொல்லிவிட்டு இப்போ வாக்குத்தினுடைய அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மூன்று காரியம் நம்பர் ஒன் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களுக்குள்ள அவர் இருக்கிறத வெளிப்படுத்த போகிறார் ஆமேனு சொல்லுங்க அந்த யோசுவாட்டை ஆண்டர் சொன்னார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யார் கூட இருந்தது மாதிரி மாதிரி இருந்த நான் இருக்கிறேன் அது போல ஆண்டவர் பல ஊழியக்காரர் கூட இருந்தார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார் அந்த ஆவியான உனக்குள்ள இருக்க அந்த ஆவியான வரும்போது நீங்க நடவீங்க நீங்க விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி உங்களை விடுதலையாக்குவார் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்களுக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறத உங்கள் கண்ணு பார்க்க போகுது பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க ஆண்டர் உங்க கூட இருக்கிறத நீங்க அறியும்படி செய்ய போறார் அல லூயா இப்போ இப்போ யோசுவாவுக்கே ஒரு டவுட் இருக்கு என்னன்னா மோசைக்கு அப்புறம் இஸ்ரோவில் ஜனங்களை முப்பது லட்சம் பேரை நடத்தணும் எப்படி நடத்துறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம் யோசுவாவுக்கு ஆண்டர் நான் யோசுவா நான் மோசையோடு இருந்தது போல உங்க கூட இருக்கேன்ப்பா நீ போ இப்போ போய் கால் வைக்க சொல்லுங்க இந்த ஆசாரியர்களை கால் வச்ச மாத்திரத்தில் யோர்தான் என்ன செய்யும் பிரியும் ஆமாம் சொல்லுங்களேன் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் ஆசாரியல் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்த ஜாதி நீங்கள் தான் நீங்கள் தான் பரிசுத்த ஜாதி பரிசுத்த ஜனம் நீங்கள் தான் ஆசாரியல் நீங்கள் தான் ராஜாக்கள் நீங்கள் போய் கால் வச்ச உடனே யோர்தான் ரெண்டா பிரிய போகுது கரங்களை தட்டி ஆண்டு அண்டி செலுத்துவோம் இத்தனை நாள் இருந்த தடை விலக போது அப்படி தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் எப்படி ஏன் கூட இருக்கிறாரா ஏன் கையிலால இதை செய்கிறாரா ஏன் ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா ஏன் ஜபத்துக்கு பதில் கொடுத்த அற்புதம் நினைச்சா நான் இந்த வியாதிக்காரன் ஜோமனி அவன் சுகமாயிட்டானா அப்படின்னு நீங்க சொல்லு நான் சொல்லு தீர்க்க மாறிடுச்சா அப்படி நீங்க சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா ஆண்டோர் இந்த யோசுவாவுக்கு சொன்னார் அடுத்து யோசுவாட்ட ஆண்டு சொன்னார் யோசுவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஏழை அவசரம் படிங்க மூணு ஏழு யோசுவாவை நோக்கி மோசையோடு இருந்தது போல அடுத்து ஆண்டவர் என்ன செய்வா தெரியுமா ஓம் கூட இருக்கிறது மாதிரி இந்த இஸ்ரோவே ஜனங்கள்லாம் அறிய அறியும்படிக்கு கிரியை செய்வேன் சொன்னார் ஹல லூயா தான் ரெண்டா பிரிஞ்சிச்சா பிரியலையா பிரிஞ்சிச்சில்ல யோர் தான் பிரிஞ்சிச்சா அப்படி இல்லையா சொல்லுங்கள் வாயத்தன்னு சொல்லுங்க அது ஒரு அற்புதமாக இல்லையா ஆமின் சொல்லுங்க அது என்னது அற்புதம் யோர் தான் பிரிஞ்சது அற்புதமாக இல்லையாங்க இந்த பக்கம் சொல்லுங்கள் அற்புதமாக இல்லையா அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் இந்த வருஷத்தில் வச்சிருக்கிறார் ஆல லூயா அதே போல் ஒரு அற்புதம் யோர் தான் பிரிஞ்சது போல் ஒரு அற்புதம் இருக்குது அது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறாரு அழ லூயா ரெண்டாவது அந்த அற்புதத்தை பார்க்குற உங்க அக்கம் பக்கத்தார் உங்க உறவுகள் ஆச்சரியப்பட்டு கேட்பான் இது எப்படிப்பா நடந்துச்சு அல லூயா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினாராம் எப்படி யோர்தான ரெண்டா பிரிச்சு அதுவரை யோசுவாவை கொண்டு இதை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் இந்த மோசே கூட ஆண்டவர் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் இந்த யோசுவா கூட இருக்கிறத நாங்கள் இன்னைக்கு என்ன செய்யணும் பார்ப்போம் இது யோர்தான் எப்படி பிரித்து இவர் அந்த காணானுக்குள் நம்ம நடத்தி கொண்டு போகிறார் பார்க்கலாம் அப்படின்னு சிலர் பார்த்துக்கிட்டு இருப்பான் இவன் இப்போ கீழே விழ போகிறான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவன் வாழ்க்கை முடிஞ்சு இவன் கடையை மூடிட்டு ஊற விட்டே போக வேண்டியதான் அவ்வளோ தான் இவன் ஊற விட்டே ஓட வேண்டியதான் இவ்வளோ தான் இவனுடைய பிரச்சனை இவ்வளோ தான் இவளுடைய இவ்வளோ தான் இவளுடைய ஜோலி முடிஞ்சு அப்படின்னு உலகம் சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஆனால் ஆண்டவர் இப்போதான் ஒரு வழியை திறக்க போகிறார் நல்ல லோவியா இவர்தான் நெண்டா பிரிய போகுது இந்த வழி திறக்கின்றது அவனுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் மலையை கூட ஆண்டவர் பிரித்து அவங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார் அதில் லூயா மலையை பிரித்து கூட ஒரு வழி வச்சிருப்பார் அது திறந்த வாசலை உழக்கும்போது வைத்து அது ஒருவனும் எவனாலையும் பூட்ட முடியாது மனுஷன் பூட்டணும் பூட்டணும் பல கதவுகளை போட்டிருப்பான் ஆண்டவர் தடைகளை தகர்த்து கதவவே தூக்கிட்டு போயிடுவார் இருப்பு தாழ்பாள்களை உழைத்து வெண்கல கதவுகளை உழைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற கதவே ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவார் பக்கத்தில் கேப்பிட்டு சொல்லுங்க கதவு தானா திறக்கும்னு சொல்லுங்க பேதுரு பேதுரு சிறைச்சாலேந்த பொழுது பேதுரு தூதன் தட்டி கூப்பிட்டுட்டு வராரு அங்கே இரும்பு கதவண்டைக்கு வந்த பொழுது கதவு 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 தானா திறந்துச்சு பக்கத்தில் கேப்பிட்டு சொல்லுங்க கதவு தானா திறக்கும் தான் பிரியும் அற்புதம் நடக்கும் இந்த உலகம் பார்க்கும்னு சொல்லுங்க உங்கள் உறவுகள்லாம் பார்க்கும் இப்போ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் உறவுக்காரங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி என்னை பற்றி என்னுடைய உறவுக்கு நல்லாவே தெரியும் அவர் அந்த அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஹல லூயா அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனையில் ஆண்டரை என்னை மேலே கொண்டு வருவார்ல அப்போ தான் தெரியும் உண்மையிலே கர்த்தர் இருக்கிறாருப்பா ஹல லூயா பக்கத்தில் சொல்லுங்கள் உங்கள் கூட இருக்கிற க உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாத உங்கள் உறவுகள் பார்க்க போதுன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள் உங்கள் உறவு பார்க்க போது ஹலோ லூயா இப்படித்தான் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் இப்படித்தான் உறவுகள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை தேற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத உலகமே பார்க்க போகுது நீங்கள் படிக்கலாம் அது ஒரே அற்புதம் தான் ஆண்ட யோசுவாவை கொண்டு ஆண்டவர் இப்படிலாம் செய்தார் நீங்கள் பார்க்க யோசுவா புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாவது சந்தை படிக்கலாம் சகல ஜனங்களும் கற்றுடைய கரம் வளர்த்தது என்று அறியும்படி வற்றி போக பண்ணினார் என்று இந்த யோர்தான் வற்றி போனதை எதுக்காக ஆண்டர் சொல்கிறார் ஒரே லைனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யோர்தானை வற்றி போக பண்ணி இஸ்ரேவியல் ஜனங்களை நடந்து போக பண்ணினார் எதுக்காக அதில் முதல் வார்த்தை மட்டும் படிங்க அதில் கடைசி வசனம் முதல் வார்த்தை படிங்க முதல் வார்த்தை உங்கள் தேவனாய கர்த்த சிவந்த சமுத்திரத்தின் இல்லை இருபத்தி மூணில் முதல் வார்த்தை படிங்க பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் அல லூயா பூமியினுடைய சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படி கற்றுரம் கூட இருக்கிறத உலகம் பார்க்க போதே பக்கத்தில் கேப்படி சொல்லுவோம் உலகமே பார்க்கும்படியா ஒரு மேன்மை இருக்குது அதில் லூயா யோசேப்புக்கு வந்த போஸ்ட்னால அந்த உயர்வுனால் அந்த மேன்மையினால எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ரெண்டாவது சகல தேசத்தாரும் கிட்ட வந்து தானியம் வாங்கிட்டு போனாங்க உங்களை தேடி ராஜாக்கள் வருவாங்க உங்களை தேடி அதிகாரிகள் வருவாங்க இந்த இடத்தை தேடி ராஜாக்கள் வருவாங்க அல் உலகம் பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத அறியும்படிக்கு கத்தர் கிரியை செய்ய போகிறா அப்படி ஒரு மேன்மை இருக்குது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் மூணு மேன்மை சொன்னேன் ஒன்று ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்குள்ள ஆண்டர் இருக்கிறத உங்கள் கண்ணு பார்க்க போகுது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்றதை நீங்கள் அறிய போகிறீங்க முதல்ல கர்த்தர் எனக்குள்ளே பெரியவராக இருக்கிறன்றால நீங்கள் அறிய போகிறீங்க ரெண்டாவது உங்கள் உறவுகள் அறியப் போகிறது மூன்றாவது உலகமே அறிய போகுது ஹலோ லூயா நான் சொல்கிறேன் கர்த்தன் நடத்துகிறார் ஊழியத்தை இந்த உசுலம்பட்டியும் அறியும் உலகமும் அறியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை அறியும் ஹலோ லூயா ஆமின்னு சொல்லுங்க உசுலம் பட்டியும் அறியும் இந்த செய்தி வீடு பூரா போகுது உசுலம்பட்டி முழுவதும் செய்தி அனுப்புகிறோம் ஆமீன் சொல்லுங்கள் எல்லார் வீட்டுக்குள்ளும் நீங்கள் அத்விகா டிவி பார்த்துருக்கலாம் புதிய புதிய பாரதி மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்மளுடைய செய்தி வருது இந்த செய்தியை நாங்கள் நாளைக்கு நாளை கழித்து ரெடி பண்ணி போடுவோம் அந்த செய்தியை பா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் செய்தி போகுது ஆமேனு சொல்லுங்கள் இப்போ கிட்டத்தட்ட உசிலம்பட்டி முழுவதுக்கும் வசனம் போயிருச்சு அடுத்து உலகம் ஊராக போகுது ஆமின்னு சொல்லுங்க கத்துறவங்க கூட இருக்கிறத உலகம் பார்க்கணுன்றேன் யோசேப்பு கூட இருந்ததை அந்த சேரில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவன் உறவுகள் பார்த்தான் சொந்தங்கள் பார்த்தான் அவரை தேடி வந்தான் அதுக்கடுத்து உலகத்தில் இருக்கிற சகல ஜ ஜனங்களும் யோசிக்கப்படுறதில் வந்து தானியம் கொள்ளும்படி வந்தார் ஆமேனு சொல்லுங்கள் உலகம் பாக்குபடிக்கு தேவன் உங்களை உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிற ஒரு அற்புதத்தை தேவன் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விஷயம் அதான் மேன்மையின் ஆண்டு அதான் இயர் ஆஃப் ஹானர் தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிற அறியும்படி அற்புதம் செய்வார் நம்பர் ஒன் நம்பர் டூ உறவுகள் அறியும்படி அற்புதம் செய்வார் மூணு உலகம் அறியும்படி அற்புதம் செய்வார் நாலு உசலம்பட்டி அறியும்படி அற்புதம் செய்வார் நல்ல லூயா நல்ல கரங்களை தட்டி இப்படிப்பட்ட மேல்மை ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு வச்சிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி எழுந்து ஜபிக்கலாம் யாரும் போக வேண்டாம் எல்லாரும் நின்று எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வார்த்தைக்காக சோதனமனை துதிக்கலாம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா லாரா தாரா இந்த வார்த்தைக்காக தேவடைய வார்த்தை முன்னிட்டு ஆண்டவரை துதிக்கலாம் நல்ல கரங்களை தட்டி கத்தரை பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்க அறியும்படிக்க அற்புதம் செய்வேன் சொல்லிங்களேப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தனை முள்ளவா ரிகாபா தாராபா ஓ ரிகா பாலா ரபா ஷா த ரபாலா ரகா தாராபா ஓரி பாலா ரபா தாரா அரிபி தா ரபால ரபா கத்த ரபாரிபி தாராபா ஓரி ஷா த ரபாலா ர க தா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும் என் கண்ணு பார்க்கணும் என் கண்ணு பார்க்கணும் எனக்கு நடக்கிற அற்புதத்தை நான் பார்த்து உன் புகழன் உன் ஸ்தோத்தரைக்கணும் உம்மை மைமைப்படுத்தணும் ஆண்டவரே ரெண்டாவது என் உறவுகள் மத்தியில் என்னை வெட்கப்படுத்தும்படியா நடந்த சம்பவங்கள்லாம் மாறி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீங்க செய்தே ஆகணும் என் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா யோர்தான் புரியட்டும் யோர்தான் புரியட்டும் என் ஜனத்துக்கு உன்பதாக இருக்கிற யோர்தான் புரியட்டும் திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஏழை காரியத்தில் அற்புதம் செய்யுங்க கடன் பிரச்சனையில் அற்புதம் செய்யுங்க கண்ணீரை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்க துக்கத்தை மாற்றுபடி ஒரு அற்புதம் செய்யுங்க பலவீனத்தை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்க நெருக்கத்தை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்க இக்கட்டுகளை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா அதிசயங்களை காணப்பண்ணும் அதிசயங்களை காணப்பண்ணும் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் சொன்னீங்களே இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிறேன் நம்முடைய வார்த்தையை எடுத்து நாங்கள் விசுவாசித்து வெளிச்சத்தில் நடப்போம்னு சொல்லியிருக்காண்டவரை அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக நீங்கள் வழிபடணும் ரெண்டு அண்டுவுரே நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை என் கண்ணு பார்க்கும்படி அற்புதம் நடக்கணும் ரெண்டாவது அண்டு வரே என்னுடைய உறவுகள்லாம் பார்க்கணும் மூணாவது இந்த உலகமே பார்க்கணும் இந்த பட்டணமே பார்க்கணும் அப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செய்யுங்கப்பா நான் உண்மையே உம்முடைய கண்மலையாகிய உண்மைய உம்முடைய சமூகத்தையே விழுந்து கிடப்பேன் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் கிடப்பேன் எப்போதும் கண்மலையாகிய கிறிஸ்துனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன் எப்போது உண்மையே புகழுவேன் எப்போது உண்மையே நம்புவேன் நாள்தோறும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் உமை துதிப்பேன் நாள்தோறும் உமை அறிவிப்பேன் உமக்கு பயந்து வாழ்வேன் சொல்லி அர்ப்பணிப்போடு உங்களை ஒப்புக் கொடுங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை